ஹே காய்ஸ், விச் இஸ் 650. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேஜர் அப்டேட்டுங்க. ராயல் என்ஃபீல்டில் இன்டர்செப்டர், ஜிடி ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 650s எல்லாமே பார்த்தீங்கன்னா சின்ன அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. காஸ்மெட்டிக் வைஸும் சரி, ஃபீச்சர்ஸ் வைஸும் சரி, கொஞ்சம் எல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. மற்றபடி பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் ஒன்று தாங்க, பெரிய சேஞ்சஸ் எதுவும் இல்லை. என்னென்னு பார்த்தீங்கன்னா மெயின் அலாய் வீல்ஸ் வந்து, இது ஆக்சுவலி நான் பழைய வீடியோ ஒன்று போட்டிருக்கேன், அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், லைக் அது வந்து எக்ஸ்போர்ட் மாடலில் தான் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் மாடல்ஸுக்கும் அது கொண்டு வந்துட்டாங்க. ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த அலாய் வீலில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 7 லீஃப் இருக்குது. ஸோ விச் இஸ் ஐ திங்க் நல்லாவே டெஸ்ட் பண்ணி தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க நான் நினைக்கிறேன். 7 ஸ்போக், 7 லீஃப் இருக்கிறனால கண்டிப்பாக வந்து இதோட வெயிட் தாங்குற மாதிரி தாங்க இருக்கும். ஸோ அதனால் நம்ம வந்து நம்பி வாங்கலாம். பட் இது வந்து ஆஃப் ரோடுக்கு இது எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கிறது தெரியல. ஸோ அதனால் ரோடுக்கு மைல்டு ஆஃப் ரோடிங்கு இது கண்டிப்பாக வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். மற்றபடி டீப் ஆஃப் ரோடிங்லாம் பண்ணோம் அப்படின்னாக்கா இந்த அலாய் வீல்ஸ் வந்து செட் ஆகும் அப்படிங்கிறது தெரில. ஸோ அதனால் நம்ம டியூப்லெஸ் டயர் போட்டுக்கலாம், பிரச்சனை இல்லாமல் ஓட்டிக்கலாங்க, அது ஒரு பெரிய ப்ளஸ் தான். மற்றபடி பார்த்தீங்கன்னா இன்ஜின் வந்து ஃபுல்லாக பிளாக் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னென்ன ஃபீச்சர்ஸ்னு சொல்லி ஒன்றா பார்த்துடலாம். மெயினாக எல்இடி ஹெட்லாம்ஸ் இது நீங்கள் ராயல் என்ஃபீல்டு வெப்சைட்லேயே இருக்குது, பார்த்துக்கோங்க. ஸோ எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் வந்து மீடியா 650லேருந்து அப்படியே எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் 7 ஸ்போக்ஸ் அலாய் வீல் அதே தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரோட்டரி சுவிச்சஸ் இப்போ இனி அவ்வளோதாங்க, இனி எல்லாமே ரோட்டரி சுவிச்சஸ் தான் வரப்போகுது ராயல் என்ஃபீல்டில். அந்த பழைய டாகிள் சுவிட்ச் வந்து அந்த கிளிப் டைப் அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் ஃபுல்லாமே ரோட்டரி சுவிச்சஸ் தான். இதில் வந்து யூஎஸ்பி போட்டு ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம கிளச் லிவர் கீழேயே யூஎஸ்பி போட்டிருக்கு, விச் இஸ் வெரி குட். ஏன்னா சூப்பர் மீடியாவில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சைடு டூல் கேஸ் ஓப்பன் பண்ணி தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். அது எந்த அளவுக்கு ப்ராக்டிக்கல்னு தெரில, பட் இது வந்து ஆன் த கோல நம்ம அப்படியே சார்ஜ் போட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ நல்ல, அது ஒரு நல்ல விஷயந்தான். ஷாக் அப்சர்வர் வந்து அதே தாங்க, பட் இது சும்மா என்டோர்ஸ் பண்ணுறதுக்காக ஏதோ ட்வின் கேஸ் சார்ஜு பிக்கி பேக் அப்படி அப்படின்னுங்கிறாங்க. பட் ஏதோ ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு உள்ளார வந்து கேஸ் சார்ஜு ஒரு ஷாக் அப்சர்வர் ஆல்ரெடி இருக்கக்கூடிய மீட்டர் 650 இருக்கிற அதே தான். பட் இதோட வந்து ஒரு ப்ரைஸும் அப்படின்னுங்கிற ஒரு கன்சர்னும் வந்துருச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ஷோருமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3,21,000 ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நம்ம வந்து நார்மலான இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு க்ரஷ் பழைய கலர்ஸ் அதெல்லாம் எடுத்துட்டாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா பேசிக் பாருங்கள், 3,03,000 முதல்ல வந்து 2,80,000 சம்திங் ஏதோ இருந்துச்சு எக்ஸ்ஷோரும். இப்போ வந்து கிட்டத்தட்ட 16,000 16,000 or 17,000 இன்க்ரீஸ் பண்ணி 3,00,000 மேலே கொண்டு வந்துட்டாங்க. ஸோ பெஞ்ச் மார்க். ஸோ ஆன்ரோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அசால்ட்டாக 3,40,000-50,000 இல்லாமல் இருக்காதுங்க ஸோ ஒரு வண்டி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் அளவில் எல்லாத்துக்கும் கொடுத்துருக்காங்கன்னா இல்லைங்க, அதுதான் ஒரு பெரிய பிரச்சனை. என்ன பார்த்தீங்கன்னா இருக்கிற இப்போதைக்கு வந்து இந்த ஒரு கலர் லைக் பிளாக் ரே அண்ட் பார்சிலோனா ப்ளூ, இந்த ரெண்டு கலருக்கு மட்டும்தான் வந்து அளவில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஐ திங்க் மற்றதுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா அதே தான், குரோம் இன்ஜின்ஸ் இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. அட்லீஸ்ட் ஆப்ஷனில் எதாவது கொடுத்துருப்பாங்கன்னு சொல்லி பார்த்தா அதுலேயும் இல்லைங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள், இப்போ நான் சன்ஸ்டெப் எடுத்திருக்கேன் சரிங்களா. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பாருங்கள், அதுக்கு இன்ஜின் பார்த்தீங்கன்னா குரோம் தான், இது ஸ்போக்ஸ் வீல் தான் இருக்குது. சரி, நான் இப்போ வந்து ஏதோ ஒரு ஆக்சசரிஸ் போய் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்த்தோம்னா ஆக்சசரிஸில் வந்து அது அலாய் வீல்ஸே கொடுக்கலாங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே தெரியுது. நீங்கள் ஆல்ரெடி ஆப்பு, நீங்கள் ராயல் என்ஃபீல்டு ஆப்போ இல்லைனா அந்த வெப்சைட்லேயே போயிட்டு நீங்கள் எல்லாமே பண்ணி பாருங்கள். ஸோ இல்லைங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ தே டென்ட் கிவ் எனி திங் அலாய் வீல்ஸ் வந்து ஒரு ஆப்ஷனாக கொடுக்கல. ஸோ இது வந்து நான் ஆக்சுவலி மெசேஜ் பண்ணியிருக்கேன், லைக் ஆரிக்கிட்டேருந்து மெசேஜ் பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது அலாய் வீல்ஸ் கொடுப்பீங்களா அப்படின்ட்டு. இன்னும் ரிப்ளை வரல, பார்க்கலாங்க. கூடிய சீக்கிரத்தில் இது வந்து ஒரு ஆக்சசரிஸாக கொண்டு வந்துருவாங்க. ஆப்வியஸ்லி கொண்டு வருவாங்க, மார்க்கெட் ரீச் பண்ணல, கொண்டு வந்துருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் அது ஆக்சசரிஸில் எனக்கு தெரிஞ்ச எப்படியும் ஒரு 15,000-16,000 ருபீஸாவது எனக்கு தெரிஞ்சது கம்மியாக நான் சொல்கிறேன்னு நினைக்கிறேன். ஸோ வரலாங்க. ஸோ ஆன்ரோட் ப்ரைஸஸ் வந்து நம்மளுக்கு இதெல்லாமே தெரிஞ்சுக்கலாங்க என்னன்னு சொல்லிட்டு, அது ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும். ஸோ கலர்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா பார்சிலோனா ப்ளூ, இதோட ப்ரைஸ் பிரேக்கப் பார்த்திங்க அப்படின்னா 3,21,000 எக்ஸ்ஷோரூமே பார்த்தீங்கன்னா ரோட் டேக்ஸ் எல்லாம் சேர்த்து 3,68,000 வருதுங்க சரிங்களா. ஸோ இதே மாதிரி நம்ம நெக்ஸ்ட்டு நம்ம வேறு மோட்டார் சைக்கிள்ஸில் லைக் ஜிடி போயிடலாம். ஜிடிலையும் அதே தான், உங்களுக்கு அலாய் வீல்ஸ் எல்லாமே அதே தான், பிளாக் இன்ஜின் இதெல்லாமே ஓகே, ஸ்விட்ச் கியர்ஸு, எல்இடி ஹெட்லாம்ப்ஸு, கலர்ஸ் எஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இவ்வளோதாங்க, பெரிய வித்தியாசம் இல்லைங்க, அதே தான். அதே மாதிரி அலாய் வீல்ஸ், அதே மாதிரி வந்து ப்ரீமியம் ஸ்விட்ச் கியர், யூஎஸ்பி போர்ட் வந்து கிளச் லிவரில் இருக்குது, அப்புறம் அதே மாதிரி கேஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோன்னு சொல்கிறாங்க ஷாக் அப்சர்வரில். அதெல்லாம் ஒன்று தாங்க. இன்ஜின் வைஸ் எதுவும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க, ஏதோ ஆர்பிஎம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. பட் இவங்க டீட்டெயில்ஸ் கொடுத்ததில் அந்த மாதிரி தான் எதுவும் பெருசாக தெரியல. பட் நான் ஓட்டி பார்த்தா தெரியுங்க, ஓட்டி பார்த்து நான் கண்டிப்பாக நான் என்ன இதுன்னு சொல்கிறேங்க. ஸோ அதே தான், கலர்ஸ் வந்து ஒரு சிலது எடுத்துட்டாங்க, ஒரு சில இப்போ இருக்கக்கூடிய டீசென்ட் கலர்ஸ் இது தான். ஸோ ஸ்லிப் ஸ்ட்ரீம் ப்ளூ அண்ட் அப்பக்ஸ் கிரே, இந்த ரெண்டே கலர்ஸில் தாங்க இப்போதைக்கு அலாய் வீல்ஸ் இருக்குது. சரி, நம்ம இதையும் வந்து ஒரு கான்ஃபிகரேஷன் பண்ணி பார்த்துடலாம்.
இதுலேயும் வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க தான் நினைக்கிறேன். ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு எப்படி சொல்கிறது, ராயல் என்ஃபீல்டு ரிசப்டருக்கு என்ன இது இருக்குமோ அதே தான் இதுலேயும் இருக்கும். ஸோ அதனால் சேஞ்சஸ் இருக்காதுங்க, பார்த்துக்கலாம் அதுக்கும். யா ஸோ வந்துட்டு இப்போ இது வந்து அலாய் வீல்ஸ். ஸோ இதோட பிரேக்கப் என்னென்னு பார்த்துட்டோம் அப்படின்னா 3,39,000 ஜிடி எப்போவுமே காஸ்ட்லி தாங்க, 3,88,000 வந்துடுது. ஸோ ப்ரைஸ் ரொம்ப ஜாஸ்தி பண்ணுறாங்க, என்ன 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 சொல்கிறதுனே தெரிலங்க. வண்டி எல்லாமே ப்ரைஸ் ஏற்றிட்டே போயிட்டுருக்காங்க. ஸோ இப்போ இதுக்கு பார்த்தீங்கனாலும் அதே மாதிரி தாங்க. ஸோ அலாய் வீல் ஆப்ஷன் இல்லை, அப்போ நான் ஒரு ஸ்போக்டு வீல் மாடல் தான் எடுத்திருக்கேன், ஆனால் அதில் இல்லைங்க. ஸோ ஸோ இதுதாங்க. ஸோ கூடிய சீக்கிரத்தில் வரும், வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன ஏதுன்னு பார்த்துக்கலாம். ஸோ இதை நீங்கள் போய் பாருங்கள், உங்களுக்கு பிடிச்ச கலர் இதில் என்னென்னு பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாம், ஆன்லைன்லேயே புக் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் ஆஃப்லைன் ஸ்டோரில் போயிட்டு கூட நீங்கள் அதை என்ன ஏதுன்னு பார்த்துக்கலாங்க. ஸோ அவ்வளோதான், தேங்க்யூ கைஸ் ஃபார் வாட்சிங். ஒரு சின்ன அப்டேட்டு, ஸோ நல்லா சின்னதாக முடிஞ்சளவுக்கு ஷார்ட்டாக முடிச்சலாம்னு நினச்சேன் வீடியோ. ஸோ ஷார்ட்டாகவே முடிச்சிட்டேன். ஸோ எதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், அந்த கமெண்ட்டில் நான் அதுக்கான ரிப்ளை கண்டிப்பாக சொல்கிறேன். இந்த வண்டி ஓட்டியும் பார்த்துடலாம், இப்போ புதுசாக அந்த கலரில் என்ன இன்ஜின் எதாவது பர்ஃபார்மன்ஸ் வேறி இருக்கான்னு பார்த்துலாம், நேர்லேயும் அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி அவங்க காஸ்மெட்டிக்ஸில் நல்லாவே பண்ணுவாங்க, ஸோ இதுவும் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காதுங்க. என்ன ரேட்டு தான் வந்து ஏற்றிருக்காங்க, ஸோ அதோட கருத்து என்னன்னு சொல்லி உங்களோட இதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், என்னென்னு பார்ப்போம். தேங்க்யூ காய்ஸ் ஃபார் வாட்சிங், தேங்க்ஸ் அ லாட், பாய், தேங்க்யூ.